விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் ஒன்று அத்தியாயம் 34 வருக இளவரசரே வருக. ஆற்றங்கரை நந்தவனத்தில் நின்று குந்தவை தேவியார் திரும்பவும் சிவிகை ஏறி தஞ்சை அரண்மனையை நோக்கி திரும்பும்போது முன்பு தான் நிறுவிய ஆதுர சாலையை காண விரும்பினாள். இப்போது அவள் உள்ளம் ஒருவித கலக்கமுமின்றி இருந்தது. மேகம் கலைந்து பளிச்சென திகழும் ஐப்பசி மாதத்து வானம் போல் இருந்தது. தன் இளவல் அருள்மொழியை அங்கு சந்தித்து பேசிய பிறகு அந்த சொற்ப நேரத்திலேயே அவள் இதய வேதனை ஏதோ பன்மடங்கு குறைந்து விட்டது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. தஞ்சை அரண்மனையிலே தங்காமல் அன்றே நந்திபுரம் சென்றுவிட வேண்டும் எனும் எண்ணத்துடனேயேதான் அவள் வந்தாள். அது குறித்தும் காஞ்சி பொன் மாளிகையிலிருந்து அவ்வளவு விரைவில் புறப்பட்டு விடுமாறு ஓலை எழுதி அனுப்பினது குறித்தும் கேட்கத்தான் அவள் நந்தவனத்திற்கு விரைந்து சென்றாள். தன் தம்பி இவ்விதம் மாறுவேடம் பூண்டு சொந்த நாட்டிலேயே உலவி வருவது அவளுக்கு சம்மதம் அளிக்கவில்லைதான். எல்லாவற்றிற்கும் விரைவில் முடிவு ஏற்பட்டுவிடும் என்று அருள்மொழி கூறுவது கேட்ட அவளுக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. அதற்கும் மேலாக வல்லவரையர் வந்தியத்தேவனுடைய விடுதலை குறித்து மன்னர் மதுராந்தகரை சந்தித்து பேசப்போவதாகவும் பாதாள சிறைக்கு சென்று வந்தியத்தேவனை சந்திக்கப் போவதாகவும் அருள்மொழி கூறிய போது மேலுக்காக தனக்கு அதிகப்பற்று அந்த விஷயத்தில் இல்லாதது போல் புலப்படுத்தி கொண்டாலும் அவள் உள் இதயம் மகிழ்ந்தது. கவலையாலும் வேதனையாலும் மூடியிருந்த இதயத்தின் போர்வை கலைந்தது. அந்த நிறைவோடு அவள் சிவிகை ஏறி திரும்பும்போது இவ்வளவு நாள்களாக மறந்திருந்தவற்றை நினைவுபடுத்தி கொள்ள விரும்பினாள். பிணி தீர்க்க பாட்டியாரும் அவளும் சேர்ந்து ஏற்படுத்திய வாகீசர் ஆதுர சாலை வழியிலேதான் இருந்தது. அந்த சாலைக்கு பல நிபந்தனைகளை அவள் அளித்திருந்தாள். சத்திர சிகிச்சை செய்யவும் தீராத நோய்கள் தீர்க்கவும் மருந்தும் மூலிகைகளும் அவ்வப்போது வாங்க வருவாய்க்கும் ஏற்பாடு செய்திருந்தாள். ஆனால் ஆதுர சாலையில் கூட்டமில்லை. நகரத்தில் நோய் குறைந்து விட்டதா, பிணியாட்கள் இல்லாது போயினரா என்ற வியப்பில் குந்தவை ஆதுர சாலைக்கு சென்று பார்த்தபோது வருத்தப்பட்டாள். அந்த வைத்திய சாலையை மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதில்லை. பிணி தீர்க்கும் மருந்துகள் பல அந்த வைத்திய சாலையில் வாங்கி பல நாள்கள் ஆகிவிட்டன. எப்போதாவது கிடைக்கும் மருந்துகளையும் கையீடு பெற்று வேண்டுபவருக்கு அளித்துவிடும் கொடியவர்கள் வைத்திய சாலையில் தொண்டாற்றத் தொடங்கினர். மக்களுக்கு இலவச வைத்தியத்தின் மீது நம்பிக்கை குறைந்து தனிப்பட்ட வைத்தியர்களை நாடி சிகிச்சை பெற்றனர். இந்த ஒழுங்கீனங்களை கண்காணிக்க தக்கவர்கள் இல்லாது போயினர். வறுமை பிணி இல்லாததால் இந்த குறைபாடுகளை எடுத்து சொல்ல ஆளில்லாமல் போயினர். குந்தவைக்கு வேதனைதான். அந்த வைத்தியசாலையில் அவளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியவர்கள் எவரும் இல்லர். குந்தவை அங்கிருந்து புறப்பட்டு நகர வீதி வழியே செல்லும்போது மக்கள் ஏதோ ஒரு விஷயம் குறித்து கூடி நின்று பரபரப்பின்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஏதோ முக்கியமான பிரச்சனை இல்லாது இப்படி தங்கள் வேலையை விட்டு அவர்கள் வீதியில் கூடி நிற்க மாட்டார்கள். வந்தியத்தேவன் திடீரென விடுதலை செய்யப்பட்டான் எனும் செய்தி நகரமெங்கும் முரசு அறிவிக்காமலே சங்கம் மூலம் அறிவிக்காமலே பரவியது. வந்தியத்தேவனை தஞ்சை நகர மக்கள் மறந்துவிடவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டையும் நாட்டு முதல் இளவரசரான ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டதையும் மக்கள் மறக்கவில்லை. இது குறித்து அப்போதே இரண்டு வித கருத்துகள் நிலவின. ஆதரிப்போரும் எதிர்ப்போருமாக காரசாரமாக பொழுது போவது தெரியாமல் விவாதித்திருக்கின்றனர். பழுவேட்டரையர் கட்சி, அனிருத்தர் கட்சி என்று வழக்கட்சி, இடக்கட்சி என ஏற்பட்டன. ஆனால் நாளாக ஆக பழுவேட்டரையரின் மீது மக்களுக்கு கோபம் ஊறி வரவே அவர்கள் பழுவேட்டரையரை உள்ளூர வெறுக்கலாயினர். அவர் வரி வசூலித்து தனம் சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தாரேயன்றி உள்நாட்டு விஷயத்தில் அக்கறை செலுத்தாதிருந்ததே பலருக்கு வெறுப்பை ஊட்டியது. அதனுடன் அவரது தலைமையின் கீழிருந்த வேலக்கார படையினரின் போக்கினால் மக்கள் அதிருப்தியுற்றிருந்தனர். வேலக்காரர்களுக்கு அளித்திருந்த அசாதாரண உரிமைகளால் நாளுக்கு நாள் அதை துஷ்பிரயோகம் செய்யவும் அவர்கள் தயங்கவில்லை. இந்த ஒழுங்கீனங்களைக் கண்டு வெளியே சொல்ல இயலாமல் தஞ்சை நகர மக்கள் புழுங்கி வந்தனர். இப்போது வந்தியத்தேவன் விடுதலையடைந்தான் என்னும் செய்தி கேட்டவுடன் மக்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தனர். அதை பற்றியே கூடும் இடங்களிலெல்லாம் பேசிக்கொண்டனர். குந்தவையின் பெயரும் அந்த பேச்சின் இடையே எழுந்தது.
அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் இளைய பிராட்டியாரின் சிவிகை அந்த பக்கமாக வந்தது. தஞ்சை கோட்டைக்குள்ளே முதலில் நுழைந்த போது வீதிகளில் மக்கள் கூட்டம் இல்லாததை குந்தவை கண்டிருந்தாள். மீண்டும் கோட்டைக்கு வெளியே சென்று திரும்பி வருவதற்குள் இவ்வளவு பரபரப்பு மக்களிடையே எழுந்தது கண்டு அதன் காரணம் அறிய குந்தவை ஆர்வம் கொண்டாள். இதுபோன்று தனியே அவள் சென்று வந்ததே முன் எப்போதும் கிடையாது. உடன் தோழி ஒருத்தியாவது அல்லது காவல் வீரனாவது வருவர். மெல்ல சிவிகையை நிறுத்த சொல்லி என்ன செய்தி என்று விசாரிக்கவும் சொன்னாள். வல்லவரையர் வந்தியத்தேவன் விடுதலை செய்யப்பட்ட செய்தியை குந்தவை அறிந்த போது எழுந்த ஆச்சரியத்தை சொல்லி முடியாது. மெய்தானா? வல்லவரையர் விடுதலை அடைந்து விட்டாரா? சற்று முன்னர்தானே அருள்மொழி இதை குறித்து மன்னரிடம் பேசப்போவதாக கூறினான். இந்த செய்தி உண்மையாக இருக்குமா? வதந்தியை யாராவது பரப்பிவிட்டிருப்பார்களா? இப்படி எண்ணியவாறு சிவிகையை புறப்படும்படி கூறவும் அங்கு குழுமியிருந்தோரில் சிலர் குந்தவையை அடையாளம் கண்டு கொண்டனர். இளைய பிராட்டியாரின் மீது தஞ்சை நகர மக்களுக்கு என்றுமே தனிப்பட்ட அன்பும் மதிப்பும் உண்டு. அவளது அறிவையும் ஆற்றலையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர். முன்பு சிறியவர்களாயிருந்து இப்போது பொறுப்பேற்கும் வயதினரான வாலிபர்களாக மாறியிருந்தவர்களைத் தவிர மற்ற முதியவர்கள் இளைய பிராட்டியை அடையாளம் கண்டு கொண்டு விட்டனர். இளைய பிராட்டியார் வாழ்க, அருள்மொழிவர்மர் வாழ்க, இளைய பிராட்டியார் வாழ்க என்ற வாழ்த்தொலி திடீரென எழுந்தது. இடையிலே வல்லவரையர் வந்தியத்தேவர் வாழ்க என்ற குரலும் ஒலித்தது. குந்தவை உடல் சிலிர்த்தது. மெல்ல சிவிகை நின்று வெளியே எட்டி பார்த்து மக்களது அன்புக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கையசைத்தாள். தஞ்சை மக்கள் தன்னை மறந்துவிடவில்லை. அதனுடன் இந்த நாட்டிற்கு தொண்டு செய்திருக்கும் வல்லவரையரையும் மறந்துவிடவில்லை என்பதை எண்ணும்போது அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி இத்தனை ஆண்டுகள் அடைந்த துன்பத்தையும் வென்றது. அருள்மொழிவர்மர் இருக்கும் இடத்தை ஒற்றர்கள் அறிந்து வந்து கூறியவுடன் மன்னரும் கண்டரன் அமுதனும் வந்தியத்தேவனும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர். எங்கே இருக்கிறார்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். என் அன்பார்ந்த சகோதரனை நான் சென்று அழைத்து வருகிறேன் என்று கண்டரன் மதுரன் துள்ளி எழுந்தான். சொல்லுங்கள் இளவரசரை, அதற்கு மேலாக என் உயிர் நண்பரை நான் சென்று என் தோள்களில் தூக்கி வருகிறேன் என்று துடித்து எழுந்தான் வந்தியத்தேவன். இவ்வளவு நாளாக அருள்மொழி ஏன் இப்படி மாறுவேடம் பூண்டு சுற்றி வர வேண்டும்? என் மேல் கோபம் கொண்டானா என் திருமகன்? தில்லையம்பலத்து நடராசரே, எத்தனையோ மனவேதனைகளை இதுவரை அளித்தீர்கள். என் மகனும் என்னை தவறாக இன்னும் நினைக்கும் அளவுக்கு பெரும் தண்டனையை அளித்து விடாதீர்கள் என்று வாய்விட்டு கூறினார் மன்னர். பழுவேட்டரையர் ஏதும் பேசவில்லை. அவர் எண்ணமும் கவனமும் வேறெங்கோ இருந்தன. ஆனால் மதுராந்தக சோழதேவர் அங்கே அமைதி நிலவ விடவில்லை. மாறுவேடத்தில் அருள்மொழி தஞ்சையிலேயே இருப்பதை மக்கள் அறிந்துவிட்டால் பலவிதமாக பேசத் தொடங்கிவிடப் போகிறார்கள். அதற்கு முன்னர் நாம் சென்று அவரை அழைத்து வர ஏற்பாடு செய்ய வேண்டும். நம் ஒற்றர்கள் எவ்வாறு உணர்ந்தனர் என்று மன்னர் வினவினார். சோழ நாட்டு ஒற்றர் படையினர் மாறுவேடும் பூண்டிருந்த அருள்மொழிவர்மரை அடையாளம் கண்டு கொண்டது சற்று முன்னர்தான். கொள்ளிடக்கரையினின்றே ஒற்றன் ஒருவன் சிவனடியாரை கவனித்து வந்திருக்கிறான். கண்டரன் மதுரன் சந்தித்து பேசிவிட்டு சென்ற பிறகு அந்த ஒற்றன் மறைந்திருந்து சிவனடியாரின் செயலையும் போக்கையும் கவனித்து வந்தான். பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையரை சந்தித்த பிறகு மிக கோபத்துடன் புழுதி பறக்க காஞ்சி செல்லும் சாலையில் பறந்தபோது சிவனடியார் கூர்ந்து கவனித்ததையும் பிறகு அதை பற்றி சிலரிடம் விசாரித்ததையும் ஓரிடம் சென்று ஓலையிலே குந்தவைக்கு செய்தி எழுதி அனுப்பியதையும் அந்த ஒற்றன் கூர்ந்து கவனித்தவாறு இருந்தான். சிவனடியார் மறுநாள் தளிக்குளத்து கோயிலில் கண்டரன் மதுரனை சந்தித்து பேசிய போதுதான் ஒற்றனின் சந்தேகம் வலுவடைந்தது. மறுநாள் காலையில் இளைய பிராட்டியார் நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கே நடைபெற்ற உரையாடல் ஒற்றனின் சந்தேகத்தை பெரிதும் தீர்த்துவிட்டது. உடனே செய்தி பழுவேட்டரையருக்கு பறந்தது. ஒற்றர்கள் திறமை மிக்கவர்கள். அவர்கள் எப்படி அறிந்தனர் என்கிற விவரம் எனக்கே இப்போது தெரியாது என்று பழுவேட்டரையர் கூறினார். மதுராந்தக சோழதேவருக்கு அப்பொழுதே விரைந்து சென்று அருள்மொழியை அழைத்து வந்துவிடலாமா என்று தோன்றியது. தன் உடல்நிலை அப்போதே சுகமடைந்து விட்டது போல் தோன்றியது. பழுவேட்டரையரே, இனியும் நாம் தாமதம் செய்யக்கூடாது. உடனே இளவரசன் அருள்மொழி எங்கிருக்கிறானோ அங்கு சென்று தக்க முறையில் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். கோலாகலமாக வரவேற்பு அளியுங்கள். அதற்குள் வேறு எங்காவது சென்று விட்டால் பிறகு தேடி அழைத்து வருவது சிரமமாகிவிடலாம்
என்றார். அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட பரபரப்பை தக்க முறையில் வெளியிடுவதற்கான வார்த்தைகள் கூட வருவதற்கு சிரமப்பட்டன. அருள்மொழி சிவனடியார் உருவில் தஞ்சை கோட்டைக்கு வெளியே நந்தவனத்து தோட்டத்தில் தங்கியிருக்கிறார் என்று ஒற்றர்கள் கூறினார்கள். அதை கேட்கும் போதே மதுராந்தகர் கண்களில் நீர் தழும்பியது. சிவனடியார் வடிவில் வெயிலிலும் பனியிலும் அலையுமாறு என்ன நேர்ந்துவிட்டது இந்த நாட்டில் என்று மதுராந்தகர் உள்ளத்திலே நொந்து கொண்டார். சிவனடியார் வடிவிலா? சிவனடியாரா என் சகோதரர்? கற்றை சடைமுடி செல்வரா அருள்மொழிவர்மர்? அவரை சந்தித்திருக்கிறேனே, அவருடன் பேசினேனே, அவருக்கு நல்ல பதிகங்கள் பாடி காட்டினேனே. அவருக்கு என் மீது பிரியமுடியா பேரன்பு அப்போதே ஏற்பட்டுவிட்டது. என்னை இன்னான் என தெரிந்து கொண்டுமா என்னிடம் தன் உண்மை வடிவை தெரிவிக்கவில்லை? சற்று முன்னர் என்னை புத்திசாலி என பழுவேட்டரையர் புகழ்ந்தாரே, நான் புத்திசாலி அல்லன். அருள்மொழிவர்மரை அடையாளம் கண்டு கொள்ளாத நான் ஒரு புத்திசாலியா? இளைய பிராட்டியாரை சந்திக்க ஆற்றங்கரை நந்தவனத்திற்கு வர சொல்லுமாறு என்னிடம் கூறினாரே, அப்போதே நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அவர் கூறியதை இளைய பிராட்டியாரிடம் சொன்னவுடனேயே மறுபேச்சு பேசாமல் இளைய பிராட்டியார் நந்தவனத்திற்கு சென்றாரே, அப்போதாவது நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அரசே, பழுவேட்டரையரே, நானே தக்க ஏற்பாடுகளுடன் சென்று இளவரசரை அழைத்து வருவேன், எனக்கு அனுமதி அளியுங்கள் என்று உணர்ச்சி வயப்பட்டு பேசினான் கண்டரன். பழுவேட்டரையர் முகத்தில் எளிய புன்னகை மலர்ந்தது. மன்னர் மதுராந்தக சோழத்தேவர் மெல்லிய குரலில் நகைத்தே விட்டார். கண்டரா, நீ என்ன செய்வாய்? எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளும் அளவுக்கு மாறுவேடம் பூண்டால் அதற்கு மாறுவேடம் என்ற பொருள் உண்டா? இளவரசரை தக்க முறையில் வரவேற்க வேண்டும் என்று கூறுவதற்குள் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, மன்னாதி மன்னா, இளவரசரை வரவேற்க நான் செல்கிறேன் என்று முன்வந்தான். மன்னரும் பழுவேட்டரையரும் அவனை கையமர்த்தினர். மன்னரே பேசினார், வல்லவரையரே, தாங்கள் இன்று பூரண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். இடமும் உணர்ச்சியும் சட்டென மாறும்போது உடல்நிலை பாதிக்கப்படலாம். நீங்கள் சற்று இளைப்பாறத்தான் வேண்டும். இது என் கட்டளை என்றார். ஆமாம், நான் என் அரண்மனையிலேயே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்கிறேன். நீராடி புத்துடை உடுத்தி சுவையான உணவு உண்டு இளைப்பாருங்கள். மற்றவற்றை பிறகு பேசுவோம். வாருங்கள், போகலாம் என்றார். மதுராந்தகர் பழுவேட்டரையரை அழைத்து, இப்பொழுதே யாராவது ஆற்றங்கரை நந்தவனத்திற்கு சென்றால் நல்லது. நான் ஒரு திருமுகம் அனுப்புகிறேன். தங்கப்பேழையில் இட்டு அதை இளவரசரிடம் அளித்து என் சார்பில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றார். பழுவேட்டரையரும் கண்டரனும் செல்வதாக ஏற்பாடு ஆகியது. அதற்குள் தக்க முறையில் வரவேற்பு அளிப்பதற்கான திட்டங்களை பழுவேட்டரையர் கூறினார். கண்டரன் மதுரனும் பழுவேட்டரையரும் மன்னரின் திருமுகத்துடன் ஆற்றங்கரை நந்தவனத்தை நோக்கி சென்றனர். அந்த போதில் அருள்மொழிவர்மர் நந்தவனத்தை சுற்றி பார்த்துவிட்டு அந்த நந்தவனத்தின் ஒரு மூலையில் உள்ள குடிலில் இருந்த மூதாட்டியாரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அந்த மூதாட்டியார், சிவனடியார்தான் அருள்மொழி என்று எப்படி அறிவார்? அந்த மூதாட்டியின் மகனை அருள்மொழி அறிவார். அவன் கைகோலப்படையில் வீரனாக பணியாற்றி வந்தான். அவர்களுக்கு தனி இருப்பிடம் உண்டு. எனினும் மூதாட்டியார் அமைதி விரும்பி நந்தவனத்தின் ஒரு பகுதியில் சிறு குடில் அமைத்து வாழ்ந்து வந்தார். சிவனடியாரை கண்டவுடன் அவளுக்கு மகிழ்வு பொங்கியது. கம்பு மாவினால் ஆன அடையை அப்போதுதான் சுட்டு கொண்டிருந்தார். சுடச்சுட இரண்டு அடைகளை கீரை குழம்பு வார்த்து மண் முடியில் பணிவுடன் கொண்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டினார். அந்த வேளையில் தேவ அமுதமாக அவை தோன்றின. கனிந்து வீழ்ந்த கொய்யா பழங்களும் செவ்வாழை பழம் இரண்டும் கொணர்ந்தளித்தாள் மூதாட்டி. உங்கள் மகன் நலமாக இருக்கிறானா என்று சிவனடியார் கேட்டவுடன் மூதாட்டியார் திடுக்கிட்டார். தன் மகனை இவர் தெரிந்து வைத்திருக்கிறாரே, இவர் முற்றும் உணர்ந்தவரோ என்று எண்ணியவுடன் அவர் மீது மூதாட்டிக்கு பக்தி பெருகியது. நலமாகவே இருக்கிறான். கோட்டைக்குள்ளே தன் சகோதரியுடன் குடித்தனம் இருக்கிறான். அவன் மட்டும் வாரம் ஒரு முறை என்னை பார்த்து போகிறான். எனக்கு இந்த நந்தவனத்தை விட்டு பிரிய மனமில்லை. என் கணவர் இந்த நந்தவனத்தை தன் உயிர் போல் காத்து வந்தார். ஒவ்வொரு பூவும் அவர் அறிவார். ஒவ்வொரு செடியும் அவருக்கு தெரியும். அப்போது இந்த தோட்டம் எவ்வளவு செழிப்போடு இருந்தது. அரசகுமாரிகள் வந்து இன்பமாக பொழுது போக்குவார்கள். இளைய பிராட்டியாருக்கு இந்த தோட்டத்தின் மீது உயிர். இங்கு வரும்போதெல்லாம் அவர் என்னை நீலா நீலா என்று அன்புடன் அழைக்கும் முறை ஒன்றே போதுமே. தேவியாரை பார்த்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன.
இளவரசி வானவன் மாதேவி மட்டும் அன்புக்கு சளைத்தவளா? அந்த பெண் தங்க கம்பி. சோழ நாட்டு மக்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள். வானவன் மாதேவியாரை போன்ற ராணியை பெறுவதற்கு அவர்கள் மாதவம் செய்திருக்க வேண்டும். ஆனால் பாவம், இரு பெண்களும் அதிர்ஷ்டமற்றவர்கள். இல்லாவிட்டால் வானவன் மாதேவியார் தன் இளவரசரை பற்றிய செய்தி ஏதும் அறியாது வாடுவாளா? அரசு குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்றால் சகல சுகபோகங்களுடன் வாழுபவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்குள்ள வேதனையும் தொல்லையும் சாதாரண மக்களுக்கு கூட இல்லை என்று பேசிக்கொண்டே போனாள். அருள்மொழியின் உள்ளம் நெகிழ்ந்தது. மூதாட்டியாரின் அன்பு உள்ளம் கண்டு ஆனந்தமடைந்தார். இளவரசர் பதவி, நாடு, நகரம், மாளிகை வாழ்வு எல்லாம் விட்டு இப்படியே குடிசை அருகே மனம் கமழும் கம்பு அடையை தின்று கொண்டு காலம் கழிக்கலாமே என்றும் தோன்றியது. அவர் அப்படியெல்லாம் நினைத்து கொண்டு அதன்படி சாதாரண பிரஜையாக ஆகிவிட பழுவேட்டரையர் விட்டுவிடுவாரா? கட்டக் கட்டக் என்று குதிரையின் குளம்படியோசை கேட்டது. கீச் கீச் என்ற பறவை ஒலியும் நொய் என்ற வண்டோசையும் மட்டும் நிறைந்திருந்த அந்த நந்தவனத்தில் குதிரை குளம்படியோசை புது செய்தியை கொண்டு வருவது போல் இருந்தது. மூதாட்டியாரும் சிவனடியாரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். பழுவேட்டரையரும் கண்டரனும் குதிரையை நின்று கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் நந்தவனம் முழுமையும் சுற்றி பார்த்தும் காணாமல் கடைசியில் அந்த இடத்திலே பேச்சு குரல் கேட்கவே அங்கு வந்தனர். பழுவேட்டரையரும் கண்டரன் அமுதனும் மன்னரின் திருமந்திர ஓலையை சிவனடியாரிடம் கொடுத்தனர். பழுவேட்டரையரும் அருள்மொழியும் மனம் விட்டு பேசினர். மதுரன் கண்டரன் கண்களில் நீர் ததும்ப அருள்மொழியிடம் பேசி அவரை உடனே அரண்மனைக்கு வருமாறு அழைத்தான். எல்லோருக்கும் தெரிந்த பிறகு இனியும் மாறுவேடத்தில் இருப்பது உசிதமன்று என்று எண்ணம் கொண்ட அருள்மொழி வந்தியத்தேவனின் விடுதலையை பற்றி அறிந்தவுடன் அரண்மனைக்கு திரும்ப முடிவு செய்தார். ஆதித்த கரிகாலனை கொன்றவரை கண்டுபிடிக்கும் பணியை வந்தியத்தேவனுடன் சேர்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும். தஞ்சை மாநகரமே களிப்பில் மூழ்கியிருந்தது. கடந்த 12 ஆண்டுகள் காணாத குதூகலம் எங்கும் நிறைந்திருந்தது. வந்தியத்தேவன் விடுதலை, அருள்மொழி நாடு திரும்பிவிட்டார் என்ற செய்தி ஆகிய இரண்டுமே மக்களுக்கு ஆனந்தத்தை ஊட்டின. நல்ல செய்திகளை அளித்த அந்த நாளை அவர்கள் போற்றினர். பரபரவென்று வீதிகளிலே தோரணங்கள் கட்டியிருந்தனர். மாவிளையும் தென்னங்குருத்தோலையும் காற்றிலே அசைந்தாடின. புலிக்கொடி கம்பீரமாக அசைந்து இளவரசரை வா வா என்று அழைத்தது. வீடுகளின் வாயில்களில் தண்ணீர் தெளித்து கோலமிட்டிருந்தனர். அருள்மொழி வரும் வழியிலே அவரை காண நகர மக்கள் திரண்டு வந்து வீதியின் இரு மருங்கிலும் நின்றனர். மேன்மாடத்திலும் வீட்டு தாழ்வார மேடையிலும் மக்கள் நெருக்கி அடித்து கொண்டு அருள்மொழியை காண நின்றனர். தங்கள் குழந்தைகளுக்கு இளவரசரின் பெருமையை எடுத்து கூறினர். கடை வீதியிலே வாணிபம் தடைப்பட்டது. வணிகர்கள் இளவரசரை காண விரைந்தனர். அதோ வருகிறார், அதோ வருகிறார் என்று மக்கள் ஆரவாரம் செய்தனர். குதிரை மீது ஏறி யாராவது வீரன் ஓடி வந்தால் தொடர்ந்து அருள்மொழி என அந்த திக்கை நோக்கினர். அருள்மொழிவர்மர் வாழ்க, இளவரசர் வாழ்க, நாடு பல சென்று நலனுடன் திரும்பிய இளவரசர் அருள்மொழி வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தொளி எங்கும் எழுந்தது. மக்களின் ஆரவாரமும் வாழ்த்தொளியும் நாகைக்கு அருகிலிருந்த கடலே தஞ்சை வீதிக்கு வந்துவிட்டதோ என எண்ணத் தோன்றின. குதிரைப்படைகள் அணிவகுத்து வந்தன. குதிரைகள் அசைந்தாடி செல்வதற்கேற்ப அவற்றின் மீது வீரர்கள் குதித்தவாறு கம்பீரமாக அமர்ந்து வந்தனர். புழுதிப்படை வீரர்கள் பெருமையுடன் மார்ந்திருந்து வந்தனர். தேரிலேறி முக்கிய அதிகாரிகள் வந்தனர். யானை மீது முரசு ஏற்றி அதை அதிர செய்த வண்ணம் வந்தனர். எக்காலம் முழங்கியது, தந்துபி ஒலித்தது, கொம்பும் தாரையும் தப்பட்டையும் முழங்கின. சோழ நாட்டு பட்டத்து யானை முகப்படாம் முதலிய அலங்காரங்களுடன் அசைந்தாடி வந்தது. அதன் மீது தங்க அம்பாரி மேல் அருள்மொழி எளிய உடையுடன் இனிய முகத்துடன் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் புன்முறுவல் பூத்திருந்தது. அவர் வீதியின் இரு புறங்களிலும் திரும்பி பார்த்து கையை அசைத்து தன் அன்பினை மக்களுக்கு தெரிவித்த வண்ணம் வந்தார். ஊர்வலம் மெல்ல நகர்ந்து அரண்மனை வாயிலை அடைய வெகுநேரம் பிடித்தது. மாலை கதிரவனின் கிரணங்கள் மேற்கு திக்கிலிருந்து வீசி ஊர்வலத்துக்கு தனி சோபையை ஏற்படுத்தின. அரண்மனை வாயிலில் மன்னர் மதுராந்தகர் சிவிகையில் வீற்றிருந்தார். அவர் மெல்ல மாடத்திலிருந்து கீழிறங்கி அரண்மனை வாயிலுக்கே வந்துவிட்டார். உடல் நோயெல்லாம் நீங்கிவிட்டது போன்ற உணர்ச்சி அவருக்கு.
அவரருகே பழுவேட்டரையர் கம்பீரமாக நின்றார். வல்லவரையர் வந்தியத்தேவன் களைப்பு போக்கிக் கொண்டு புத்தாடை அணிந்து சிவிகையின் அருகே நின்று கொண்டிருந்தான். மற்றும் அமைச்சர் பிரதானிகள் ஒருபுறமாக நின்றிருந்தனர். மதுரன் கண்டரன் புத்தாடை அணிந்து திருநீறு நெற்றியில் அணிந்து பளிச்சிட இங்கும் அங்கும் சென்றவாறு இருந்தான். அரண்மனை முன்வாயில் மேன்மாடத்தில் அரசிலம் குமரிகள் குழுமியிருந்தனர். குந்தவை முகத்தில் குதூகலம் கூத்தாட நின்றிருந்தாள். அவள் அருகே வானதி. அவள் இதயத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி உடலையே ஒருவித படபடப்பு ஏற்படுமாறு செய்தது. பெரிய பழுவேட்டரையர் மகளுக்கு உடலில் ஒருவித பரபரப்பு. மதுரன் கண்டரனை காண்பதும் சற்று கண்களை மூடி மெய்மறந்து ஏதோ யோசிப்பதும் பிறகு ஊர்வலம் கோட்டை வாயிலை கடந்துவிட்டதா என காணுவதுமாக இருந்தாள். இன்பவள்ளிக்கு வியப்பு தாங்கவில்லை. அவளும் வரப்போகும் இளவரசரை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அரசகுமாரர்கள் மேல் அவளுக்கு உள்ளூர ஆத்திரம் இருப்பினும் அன்றைய கோலாகலத்திற்கு காரணமானவரை காணும் துடிப்பு அவளுக்கு இருந்தது. இளைய பிராட்டியார் குந்தவை தேவியார் மேன்மாடத்தில் இருப்பது வந்தியத்தேவனுக்கு தெரியும். ஒரு முறை சட்டென்று கண்டுவிட்டான். என்றாலும் மீண்டும் அப்பக்கம் திரும்பாமல் வைராக்கியத்துடன் நின்று கொண்டிருந்தான். மதுரன் கண்டரன் அவன் அருகே வரும்போது உற்சாகமாக ஏதாவது பேசி அவனை நகைக்க வைப்பதும் பிறகு மௌனமாக இளவரசர் வருகையை எதிர்பார்த்து விழியை கோட்டை வாயிலிலேயே நிறுத்தியிருப்பதுமாக நின்றிருந்தான். பழுவேட்டரையரின் முகத்தில் ஒருவித சலனமும் இல்லை. ஆனால் அவர் இதயத்தில் புரிய முடியா படபடப்பு. அவர் அவ்வப்போது பணியாட்களுக்கு ஏதோ உத்தரவிடுவதும் பிறகு மன்னரிடம் பேசுவதுமாக நின்று கொண்டிருந்தார். ஊர்வலம் அரண்மனையை நெருங்கும் ஒளி பலமாக கேட்டது. படை வீரர்கள் இருபுறமும் அணிவகுத்து நின்றுவிட்டனர். வாத்திய கோஷ்டியினர் தத்தமது இடங்களிலே போய் நின்று கொண்டனர். பன்னீரும் மலர்கூடையும் ஆரங்களும் ஏந்தி நின்றோர் ஆயத்தமாயினர். அரண்மனை முரசம் வேகமாக முழங்கியது. எல்லோர் கண்களும் யானை மீதிருந்த அருள்மொழியை நோக்கின. மங்கள முழக்கம் எழுந்தது. மாரி போல் மலர் தூவப்பட்டது. மழை போல் பன்னீர் தெளிக்கப்பட்டது. இளவரசர் நடந்து வர பாதையில் பட்டு துணி விரிக்கப்பட்டது. பட்டத்து யானை மெல்ல கீழே குனிந்தது. அருள்மொழி யானை மீதிருந்து இறங்கினார். மதுரன் கண்டரனும் பழுவேட்டரையரும் வந்தியத்தேவனும் அருள்மொழியின் அருகே சென்றனர். அருள்மொழி, வந்தியத்தேவா, நலமா என்று கூறியவாறு வந்தியத்தேவனை தழுவிக்கொண்டார். வாத்திய ஒலிகளுக்கிடையே, வாழ் தொழிகளுக்கிடையே அவர்கள் பேசியது எவர் செவியிலும் விழவில்லை. கோலாகலமாக மக்கள் குதூகல வரவேற்பு நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே மேன்மாடத்தில் இன்பவள்ளி வைத்த கண் வாங்காமல் அருள்மொழியையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்களை மலர விரித்து பார்த்தாள். கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். இரத்தின வியாபாரி போல் தோன்றுகிறதே என்ற பரபரப்பான எண்ணம் அவள் உள்ளத்தே எழுந்தது. தன் மார்பு மாலையோடு சேர்த்து தொங்கவிட்டு கொண்டிருந்த இரத்தினக்கல் மோதிரத்தை ஒரு முறை தடவி பார்த்து கொண்டாள். குமரன் வர கூவுவாய் குயிலே என்ற பாடலை அவள் மெல்ல முணுமுணுத்தாள். நான்கு பெண்கள் ஆரத்தி சுற்றி திருஷ்டி கழித்ததையும் அவள் பார்த்தாள். பட்டத்து ராணி லோகமாதேவி நெற்றியில் திலகமிட்டு வரவேற்றதை கண்டாள். அருள்மொழி மெல்ல மன்னர் அருகே நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் உருவம் இன்பவள்ளியின் கண்களிலே ஒளி மங்கியும் ஒளி வீசியும் மாறி மாறி தெரிந்தது. அவள் உடலில் ஒருவித சலனம். தான் இவ்வளவு நாள்கள் தேடிக்கொண்டிருந்த ரத்தின வியாபாரிதான் இங்கு யானை மீது வருகிறாரோ? இத்தனை கோலாகலமும் அவருக்குத்தானா? அருள்மொழி, அருள்மொழி என்று இளைய பிராட்டியார் எப்போதும் சொல்கிறாரே, அவர்தான் இவரா? அல்லது அதே முகசாடையுள்ள மற்றொருவரா இவர்? இளைய பிராட்டியாரை அணுகி ஏதோ கேட்பதற்காக மற்ற பெண்களை விளக்கியவாறு அவள் வேகமாக வந்து கொண்டிருந்தாள். இன்பவள்ளி வேகமாக வருவதையும் பரபரப்படைந்திருப்பதையும் வானதி காண தவறவில்லை. சிறிய பழுவேட்டரையர் இந்த கோலாகல வைபவங்களை கண்டவாறு நின்று கொண்டிருந்தார். இந்த மாதிரியான வரவேற்பை அவர்தான் ஏற்பாடு செய்திருந்தார். ஆனாலும் அவருக்கு இந்த மங்கள முழக்கமும் வாழ் தொழிகளும் ஏனும் பிடிக்கவில்லை. அருள்மொழி கடல் கடந்து சென்று நலமாக திரும்பியதில் ஒரு புறம் மகிழ்ச்சி, மற்றொரு புறம் நாட்டு மக்களுக்கு அருள்மொழியிடத்தில் எத்தகைய அன்பு? இவ்வளவு அன்பையும் வைத்து கொண்டு பொதுமக்கள் எவ்வாறு அமைதியாக இருந்தனர்? இத்தகைய முறையில் அவர்கள் ஆர்வம் இருக்கும்போது தான் தீட்டும் திட்டங்கள் நிறைவேற வழியுண்டா என்ற எண்ணத் தொடர். பழுவேட்டரையர் வைரம் போன்ற உடற்கட்டு பெற்றவர். அதை போன்றுதான் அவர் இதயமும். ஒரு பிரச்சனையில் அவர் எடுக்கும் முடிவு
மீண்டும் யோசித்து குழப்பம் தந்து மன அமைதியை குலைக்காது. அதனால் விளைவு வெற்றியோ தோல்வியோ. இப்படி செய்ய வேண்டும் எனும் முடிவு உறுதியுடன் இருக்கும். இப்போது அவர் இதயத்தில் ஊஞ்சலை போன்ற சலனம். அவரது எண்ணங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டிருந்தன. அவரும் அவர் சகோதரர் பெரிய பழுவேட்டரையும் செய்த முடிவின்படி தான் மதுராந்தக உத்தம சோழதேவர் அரியணையை கண்டரனுக்கு அளிப்பதா அருள்மொழிக்கு அளிப்பதா என்ற குழப்பம் அவர் மனதில் எழுந்தது. சகோதரர் மகள் பஞ்சவன் மாதேவியை அருள்மொழிக்கு மனம் செய்து கொடுத்து அதன் மூலம் பட்டத்துக்கு வரும் அரச பரம்பரையை தன் குடும்பத்தவர் வசமே வைத்து கொள்ளலாம் என்று எண்ணினார். அதனாலேயே பஞ்சவன் மாதேவியை பழுவூரிலிருந்து தஞ்சைக்கு வரவழைத்தார். பஞ்சவன் மாதேவியின் மனப்போக்கையும் கவனித்தார். மதுராந்தக சோழதேவரின் பட்டத்து ராணியின் திருவயிறு உதித்த கண்டரன் அமுதனிடம் பஞ்சவன் மாதேவிக்கு பற்று இருப்பது கண்ட பழுவேட்டரையர் மனம் மாறியது. கண்டரன் அமுதனுக்கு தன் மகளை மனம் புரிந்துவிட்டால்? இதிலும் சிறு தொல்லை இருந்தது. இளவரசர் என முடிசூட்டப்பட்டவர் அருள்மொழிவர்மர். மதுராந்தகருக்கு பிறகு அவர்தான் சோழ நாட்டு அரியணையில் அமர வேண்டும். மதுராந்தகரின் உண்மையான வாரிசான மதுரன் கண்டரன் நிலை என்ன? பஞ்சவன் மாதேவி அவனை மணப்பதால் பழுவூர் பரம்பரைக்கு என்ன பயன்? அப்படியெனில் கண்டரன் மதுரன் பட்டமேற வேண்டும். அது இயலுமா? தன் திட்டங்கள் சரிவர நடவாமல் போனதற்கு வந்தியத்தேவனை சிறையிட்ட சம்பவமே சான்று. இறுதியில் தன் மகள் விருப்பப்படி மதுரன் கண்டரன் விருப்பப்படி வந்தியத்தேவன் விடுதலைக்கு வழி செய்தோம். பொதுமக்களும் மற்ற அரச குடும்பத்தவர்களும் அருள்மொழியை ஆதரிக்கும் போது தான் மட்டும் வேறு விதமாக எண்ணுவதால் பலனுண்டா? பழுவேட்டரையர் குழம்பினார். பலவித ஒளிகளுடன் வெளியே குதூகலம் நிகழும்போது அவர் உள்ளம் குழப்பத்தாலும் வேதனையாலும் வெந்தது. அதை வெளியில் புலப்படுத்தாமல் அடக்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டார். இவற்றை தவிர அவர் மனதில் மற்றொரு பரபரப்பும் இருந்து கொண்டிருந்தது. பார்த்திபேந்திர பல்லவன் தன்னிடம் காரசாரமாக பேசிவிட்டு விரைந்து சென்றவுடன் அவனது நடவடிக்கைகள் அறிய அனுப்பப்பட்ட ஒற்றர் இன்னும் செய்தியை அனுப்பவில்லை. பார்த்திபேந்திரன் யாது செய்வான் என்று பழுவேட்டரையருக்கு தெரியும். ஆனால் உண்மை செய்தி அறியாது மேல் நடவடிக்கை எடுப்பதை மிகவும் ரகசியமாக வைத்து கொண்டிருந்தார். பார்த்திபேந்திரன் நடவடிக்கையை சாதாரண கலகமாக கொள்ள வேண்டுமே அன்றி அதை போர் என கொள்ளக்கூடாது எனவும் எண்ணினார். அதனாலேயே படை திரட்டக்கூடிய அவர் அவ்விதம் செய்யவில்லை. முரசம் முழங்கிக் கொண்டிருந்த போது, தந்துபி வாத்தியம் நிறைந்திருந்த போது, குதிரை மீது புலிக்கொடி பிடித்த வீரர்கள் காஞ்சி நின்று வரும் சாலையில் விரைந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் முகங்களிலே பரபரப்பு மிகுந்திருந்தது. வேலுடன் சேர்ந்த புலிக்கொடி ஏந்திய வீரர்கள் அரசாங்க அலுவலில் தூதுவர் பணி கொண்டவர்கள். அவர்களது அவசரமான வருகை எப்போதும் முக்கியமான செய்தியை கொண்டிருக்கும். குதிரையிலிருந்து இறங்கிய வீரர்கள் அரண்மனை வாயிலில் நிகழும் கோலாகலத்தைக் கண்டு அயர்ந்து நின்றுவிட்டனர். தாங்கள் கொணர்ந்திருக்கும் அவசரமும் முக்கியமும் நிறைந்த செய்தியை பழுவேட்டரையரிடம் எவ்வாறு தெரிவிப்பது என்ற தயக்கத்துடனே மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த போது பழுவேட்டரையர் அவர்களை கண்டுவிட்டார். அவர் விரைந்து அவர்களை நோக்கி வந்தார். இவை எவர் கண்களிலும் படவில்லை. எல்லோரும் அருள்மொழியின் கம்பீர தோற்றத்தையும் அழகையும் காண்பதிலேயே இருந்தனர். வல்லவரையன் வந்தியத்தேவன் காணவில்லை. மன்னரும் காணவில்லை. மற்ற முக்கிய அதிகாரிகள் காணவில்லை. ஆனால் இளைய பிராட்டியாருடைய கண்கள் புலிக்கொடி பிடித்து வந்திறங்கிய வீரர்களையும் அவர்களிடம் பழுவேட்டரையர் விரைந்து சென்றதையும் கண்டன. அந்த குதிரை வீரர்கள் கூறிய செய்தி மிக முக்கியமானதுதான். இங்கு கோலாகலமாக வரவேற்பு நடந்து கொண்டிருக்கும் போது காஞ்சியை நோக்கி பார்த்திபேந்திரனுடைய கழகப்படைகள் முன்னேறி கொண்டிருந்தன. திருக்கழுக்குன்றத்து சிறை சாலையையும் கோவூர் படை வீட்டையும் ஆத்தூர் களஞ்சியத்தையும் காஞ்சி பொன் மாளிகையையும் தாக்கி கைப்பற்ற திட்டமிட்ட பார்த்திபேந்திரன் படைகள் ரிஷப கொடி பிடித்து அணிவகுத்து ஆயத்தமாயின. மகேந்திரவதி ஏரிக்கரையருகே மோதும் நீர் அலைக்கு போட்டியாக பல்லவர் படைகள் படையெடுக்கும் ஆர்வத்துடன் மோதி நின்றன. படைகள் குறைவுதான் எனினும் வேறு பல நாட்டு படைகள் அவற்றுள் இருந்தன. காஞ்சி மாளிகையின் மீது தவழும் புலிக்கொடியை இறக்கி பல்லவ கொடியை ஏற்றுவதற்கான பெரும் ரிஷப சின்னம் பொறிக்கப்பட்ட பட்டுக்கொடியை பார்த்திபேந்திரன் அருகே இருந்த வீரன் தாங்கியிருந்தான். இரண்டு சிவிகைகள் ஆயத்தமாயிருந்தன. ஒருவேளை குந்தவையை ஏற்றி வர இருக்கலாம். காஞ்சியை நோக்கி பார்த்திபேந்திரனின் படைகள் முன்னேறுகின்றன என்பதை உணர்ந்த பழுவேட்டரையர் அதை வெளியே தெரிவிக்காமல் பரபரப்பை புலப்படுத்தாமல் தன் அருகே நின்ற பழுவூர் நக்கனை கூப்பிட்டு அவன் காதுகளில் மட்டும் விழுமாறு,
உடனே வேளக்கார படைகளை கோட்டை வெளியே அணிவகுத்து நிற்க சொல். குதிரை படையில் ஒரு பிரிவும் ஆயத்தமாகட்டும். இன்னும் ஒரு சாம போதில் அனைவரும் போர்க்கோலத்துடன் புறப்பட வேண்டும். நானும் வந்து சேருகிறேன். வெண்புறவியை கவசம் பூட்டி அழைத்து செல். அவர்களை தொடர ஆயுத வண்டிகளும் போர்க்கலன்களும் சித்தமாகட்டும். படைகளுக்கு நானே தலைமை வகிக்கிறேன். இதை காதும் காதும் வைத்தாற்போல் ஏற்பாடு செய் என்று கூறிவிட்டு அருள்மொழியின் அருகே சென்றார் பழுவேட்டரையர். அருள்மொழியிடம் இந்த செய்தியை எப்படி சொல்வது? அரண்மனைக்குள் நுழையும் வேளையில் போர் செய்தி கேட்டால் அருள்மொழி ஒருவேளை தானே போர்க்கோலம் கொண்டு விடலாம். வந்தியத்தேவன் அறிந்தால் பார்த்திபேந்திரனை முறியடிக்க தானே புறப்படுவதாக முன்வருவான். அதனால் தான் ஒருவனே அந்த சிறு பூச்சியை சிறு படைகளுடன் நசுக்கிவிட முடியும் என்ற துணிவு அவருக்கு இருந்தது. நீண்ட நாளாக உணவின்றி உறையில் கிடந்த அவருடைய உடைவாளுக்கு வேலை அளிக்க அவருடைய கரம் துடித்தது. அரண்மனை வெளிவாயிலிருந்து பெரும் வாழ்த்தொழியுடன் அருள்மொழி பல ஆண்டுகளுக்கு பிறகு மகிழ்ச்சியுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வந்தியத்தேவன் சென்றான். மதுரன் கண்டரன் சென்றான். மன்னர் மதுராந்தகரை இருவர் மெல்ல கைலாக கொடுத்து அழைத்து சென்றனர். அரண்மனைக்குள் மாலை பொழுதின் விளைவால் வெளிச்சம் குறைந்திருந்தாலும் விதவிதமான விளக்குகளின் ஒப்பனைகளால் சபை மண்டபம் இந்திரலோகம் போல் காட்சியளித்தது. அண்மையில் அந்த மண்டபம் இத்தகைய குதூகலத்துடனும் கலகலப்புடனும் திகழ்ந்ததில்லை. அருள்மொழியின் வரவால் இளம் ஞாயிறு கண்ட மலர் போல் அந்த மண்டபம் புத்துயிர் பெற்றது. அரண்மனையில் அரசிளம் குமரிகளும் இளைஞர்களும் முதியவர்களும் அதிகாரிகளும் பணியாட்களும் சபை மண்டபத்தில் தங்கள் நெருங்கிய உறவினர்களை கண்டுவிட்டது போன்ற மகிழ்ச்சியில் உலவினர். அரசரது அழகிய அரியணை எழிலுடன் தோன்றியது. பரம்பரை புகழ்பெற்ற அந்த அரியணையில் மன்னர் பரகேசரி மதுராந்தக உத்தம சோழத்தேவர் அமர்ந்திருந்தார். சிறு சபையே கூடுவது போன்ற தோற்றம் அப்போது ஏற்பட்டது. பட்டத்து ராணி லோகமாதேவி அவர் அருகே பெரும் பேறு பெற்றவள் போல் மகிழ்ச்சி முகத்தில் நிலவ அமர்ந்திருந்தாள். பழுவேட்டரையரின் திருக்குமாரத்தி மதுராந்தகரின் மற்றொரு மகிஷி பஞ்சவன் மாதேவி அருகே வீற்றிருந்தாள். அந்த புறத்திலுள்ள மகளிர் எல்லோரும் அங்கு கூடி நின்றனர். கொடும்பாளூர் பெண் இளவரசி வானதி மாதேவி புத்தாடை உடுத்தி குந்தவையும் இளைய பஞ்சவன் மாதேவியும் இருபுறமும் வர கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். இடையில் அவள் ஒரே ஒரு வார்த்தை தான் கூறினாள். அக்கா, அதோ பார்த்தீர்களா, வல்லவரையர் வந்தியத்தேவர் பீடத்தில் கம்பீரமாக அமர்ந்திருப்பதை. சிறைச்சாலையில் மிகவும் நலிந்து வாடி இழைத்து போயிருந்தாலும் இன்று தங்களை காணப்போகிறோம் என்ற பேராவலில் அவர் திளைத்திருப்பதும் தெரிகிறதே. இதை கேட்டவுடன் குந்தவை அவள் கரங்களை மெல்ல கிள்ளி, அடி போதும், உன்னுடன் வாதிட நான் ஆயத்தமாக இல்லை என்றாள். இளம் பெண்களின் உள்ளங்கள் இன்பத்தால் நிறைந்திருந்த அந்த பொழுதில் முல்லைத்தீவு நின்று வந்த மோகினி பெண்ணான இன்பவல்லி அந்த சபைக்கு வராமல் அந்த புறத்தில் இருள் நிறைந்த பகுதிக்கு சென்று ஏனோ விம்மி அழும் ஓசையை எவரும் அறியவில்லை. இளவரசர் அருள்மொழிதான் ரத்தின வியாபாரி என அவள் அறிந்து கொண்டு விட்டாளோ? அதனால்தான் அவள் இதயம் பிழிய அழுகிறாளோ? கலகலவென்று பேச்சொலியும் சிரிப்பொலியும் நரும் பொருளின் இனிய மனமும் ஆவல் நிறைந்த முகங்களும் எங்கிருந்தோ எழும் மெல்லிய இசை ஒலியும் நிறைந்த சபையில் ஒரு பீடம் மட்டும் ஒருவரும் அமராமல் வரிதே காணப்பட்டது. அருள்மொழியை குசலம் விசாரிப்போரும் அவர் கதையை வினவுவோருமாக எல்லோரது கவனமும் இளவரசர் பக்கம் திரும்பியிருந்த அச்சமயத்தில் அந்த பீடத்துக்கு உரிய பழுவூர் சிற்றரசரும் பரம்பரையாக சோழ நாட்டின் உயர்வுக்கு உழைப்பவரும் வேளக்கார படையின் தலைவரும் தஞ்சை கோட்டை தளபதியும் சோழ நாட்டு தனாதிகாரியுமான சிறிய பழுவேட்டரையர் கோட்டையின் வெளியே வெண்புறவி ஏறி வெகு வேகமாய் படைத்தலைமை ஏற்று சென்று கொண்டிருந்தார். அன்று காலையில் களிப்புடன் சோழ நாட்டிற்கு நல்ல செய்திகள் பல அளிப்பதற்காக எழுந்த கதிரவன் மேற்கு திசையின் அடிவானத்து அரண்மனைக்குள் மெல்ல நுழைந்து கொண்டிருந்தான். தகதகவென வட்ட வடிவமாக காய்ச்சிய இரும்பு குழம்பு போல் தோன்றிய கதிரவனை மேகக்கூட்டங்கள் மறைக்க முயன்று கொண்டிருந்தன. மறையும் கதிரவனின் செந்நிற ஒளிப்பட்டதால் செம்மை குழம்பில் குளித்தன போல் மேகங்கள் தோன்றின. அந்த காட்சி காஞ்சி அருகே நடக்க இருந்த போர்க்களத்தின் ஓவியத்தை வானத்திரை சீலையில் கால ஓவியன் தீட்டியிருந்தது போல் தோன்றியது. தஞ்சை தளிக்குளத்து சிறு கோயிலில் சந்தியாகால பூசைமணி ஓசை மெல்ல எழுந்து எங்கும் பரவியது.